குஜராத் டைட்டனுக்காக போன சீசனில் ஒரு சிறப்பான பங்களிப்பை தந்தவர் தான் யாஷ் தயால். ஆனால் இந்த சீசனில் அவருக்கு ஒரு துரதிருஷ்டம்ங்க. ஒரு போட்டி கொல்கத்தாவுக்கு எதிரான போட்டி, கடைசி ஓவரில் கிட்டத்தட்ட 29 ரன்கள் அடிக்க வேண்டும்ங்கிற இக்கட்டான ஒரு சூழலில் யாஷ் தயால் பந்து வீச வருகிறார். அது இக்கட்டில் எப்படியுமே அடிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டான சூழலில் தான் பந்து வீச வருகிறார். ஆனால் அங்கு உதயமாகிறார் ரிங்கு சிங். ரிங்கு சிங் அதுவரை யாருமே பெருசாக பேசுனதில்ல, அந்த ஓவரில் 5 சிக்ஸர்கள் அடித்து மிரட்டினாருங்க ரிங்கு சிங். ஒரு ரன் வந்து நம்ம இம்மே சோதவ அடித்தது, மொத்தம் 31 ரன்கள் அந்த ஓவரில் திரட்டப்பட்டது. உடனே ஹார்திக் பாண்டியாட்ட ஒரு கேள்வி வைக்கிறாங்க, நாங்கள் 31 ரன் கொடுத்துட்டாருன்னு அதோட அவர் உடங்கட்டிங்கல்ல, இதெல்லாம் சரியாப்பா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்க, உங்களுக்கு விஷயம் தெரியாமல் நீங்கள் பேசக்கூடாது, அதற்காக நாங்கள் நீக்கணுமா, போன சீசனில் எங்களுக்காக சில பல போட்டிகளில் அவர் சிறப்பாகவே பந்து வீசினாருங்கிறது எங்களுக்கு தெரியும். ஆனால் அவர் மனதளவில் உடைந்திருக்கிறார். அவருடைய இடையே 9-10 கிலோ எடை குறைஞ்சிருச்சு தெரியுங்களா அப்படின்னு சொல்ல உடனே அதிர்ச்சி ஆகுதுங்க. அப்போ யாஷ் தயால் என்னன்னா அந்த ரன்னு கொடுத்ததுலேருந்து மனதளவில் அவர் நொறுங்கி இருக்கிறாருன்னு நம்மளால் உணர முடிகிறது. அதனால் அவர் வந்து தனது இடையே குறையுதுனா உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கிறார், அதனால் மருத்துவ கண்காணிப்பில் இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி ஹார்திக் பாண்டியா சொல்லியிருக்காரு. இந்த இடத்துல நம்ம அர்ஜுன் டெண்டுல்கர் பாராட்டியாகணும், அவரும் 31 ரன் கொடுத்தார்ல ஒரு மேட்ச்சில், ஆனால் அதுக்கு அடுத்தது கம்பேக் வந்து நல்லா போட்டார்ல. அதாங்க, வீரனுக்கு மனதை மட்டும் விடவே கூடாது, வெற்றி தோல்வி வந்து போகும், ஆனால் மனதை மட்டும் நம்ம திடமாக வச்சுக்கிட்டோம்னா தான் மீண்டும் ஒரு முறை வெற்றியை ருசிக்க முடியும் அல்லவா. அதுதான் ஹார்திக் பாண்டியா சொல்லியிருக்கிறார் யாஷ் தயாலுக்கு. பார்ப்போம், யாஷ் தயால் நல்லபடியாக மீண்டு வருவார் என நம்புவோம். ஆனால் என்னதான் இருந்தாலும் யாஷ் தயாலுடைய இடத்த மோஹித் சர்மா கப்பனை பிடித்து கொண்டாரே, அவர் அதுக்கப்புறம் வந்து 2 மேட்ச் மேன் ஆஃப் மேட்ச் கூட வாங்கிட்டு போயிட்டார்.